புத்தகரி முகத்தில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புத்தகம் தோப்பில் முகமது மீரான் எழுதினா ஒரு கடலோர கிராமத்தின் கதை காலச்சுவூடு பதிப்பகத்தோட வெளியீடு சரி இது எந்த கிராமத்தை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பண்பாடு நிறைந்த ஒரு கிராமம் அதில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு வர்க்கம் அந்த இஸ்லாமிய கிராமம் மத அடிப்படைவாதவாதிகள் நிறைந்த கிராமத்தில் ஒரு ஸ்கூல் வந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த நாவல் வரலாற்று பூர்வமாக பேசுது சரி இஸ் அப்போ நாவல் நடக்கக்கூடிய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் அதாவது அங்கே அந்த நாவலில் ஒரு இடம் பதியப்படுது பள்ளிவாசலில் சொல்லிக் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு குரான் சொல்லி கொடுக்குறாங்க அந்த மோதினார் அப்படிங்கிறவர் சொல்லி கொடுக்குறாரு அங்கே ஒரு பையன் தமிழில் எழுதிடுறான் எழுதுகிறப்ப இது வந்து பெரிய குற்றமாக பார்க்கப்படுது ஏன்னா அரபி தான் அங்கே எழுதுகிறாங்க இன்னொரு பையன் போயிட்டு அவர்கிட்ட மோதினார்கிட்ட சொல்கிறான் இவன் இந்த பையன் தமிழில் எழுதிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்து காஃபியர்களோட மொழி அப்படின்னு சொல்லப்படுது காஃபிர்கள் அப்படின்னா யார் அப்படின்னு நமக்கு இந்த நாவல் படிக்கிறப்ப ஒரு கேள்வி வரும் அவங்க வந்து இஸ்லாமிய இல்லாதவர்கள் அவங்க வந்து ஒரு சாத்தான் மாதிரி பார்க்கப்படுறாங்க அந்த மக்கள்கிட்ட ஸோ அந்த பையனுக்கு வந்து நிறையா பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுது ஸோ இது தாங்க அந்த கிராமத்தோட சூழல் அப்படி இருக்கிறப்ப அந்த அடிப்படைவாதிகள் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு அதிகார வர்க்கமாக இருக்கக்கூடிய முகமது கண்ணு அப்படிங்கிறவர் எப்படி இருக்காரு அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி அதாவது அவரை எதிர்த்து அதாவது அவங்க வீட்டு பையனை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த ஒரு பெரியவர்னு பார்க்காம இருபத்தொரு சவுக்கடி கொடுக்கப்படுது இன்னொரு இடத்துல அந்த நாவல்லே இன்னொரு இடம் வருதுங்க ரொம்ப முக்கியமான இடம் முகமது அப்படிங்கிறவர் இவர் பல்லக்கில் வரப்போ நடுவில் வந்து ஒன்றுக்கு இருக்க போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் நகரலாங்கிறதுக்காக அவரை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அந்த முகம்மதுங்கிறவர் அதிகார வர்க்கத்துக்கு எதிரான ஒரு குரலாக பதியப்படுறாரு அந்த முகமது தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அங்கே ஸ்கூல் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பிரிட்டிஷ் வந்து ஸ்கூல் வந்து கொண்டு வர பார்க்குறாங்க முகமது கண்ணு அதாவது அவர் சாரி அகமது கண்ணு அவர் வந்து ஸ்கூல் வேணாம் அப்படிங்கிறாரு எல்லோரும் காஃபியர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கில பள்ளி தேவையில்லை அப்படிங்கிறாங்க நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அதோட கம்மியான நிலம் வச்சுருக்கிற முகமது அதாவது இவர் பல்லக்கில் போகிறப்ப ஒன்றுக்கு அடிச்சுட்டு அப்படி தான் நான் நீங்கள் வந்தாலும் நகர முடியாதுன்னு சொல்லக்கூடிய முகம்மது அந்த பள்ளிக்கு உண்டான நிலத்தை எழுதி கொடுக்குறாரு இத்தனைக்கும் அவர்கிட்ட இருந்தது அந்த ஒரு நிலம்தான் அவர் பொண்ணுக்கு கல்யாண பவானியாக வைக்கணும் அதை தாண்டியுமே அவர் எழுதி கொடுக்குறாரு ஏன்னால் நம்ம அடிமையாகவே இருந்தாச்சு நம்ம அந்த இதுலேருந்து எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு இது ஒரு சாம்பிள் இவர் ஒரு பக்கம் அதிகார வர்க்கம் இருந்தாலும் அது அங்கே தான் ஒரு எதிரான வர்க்கமும் முளைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயங்கள்லாம் நாவலில் அழகாகவே பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று நாவலுக்கு அழகு சேர்க்கறதும் ஆழ சேர்க்குறதும் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப டெப்தாக்கிறதும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அதாவது அகமது கண்ணு அவரோட தங்கச்சி நுகு ஃபாத்திமா அவங்களுக்கு ஒரு வயசானவருக்கு லேண்டுக்காக பணத்தோட இதுக்காக க திருமணம் பண்ணி வச்சு அவங்க வந்து ஒரு வருஷத்துலேயே கணவனை இழந்து வீட்டுக்கு வந்ததும் அதே நேரத்தில் அகமது கண்ணோட பொண்ணு ஐஷா அவங்களுக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு பைத்தியக்காரனை திருமணம் பண்ணி வைக்கிறதும் ஒரு ஆணாதிக்க நிறைந்த சமூகத்தில் ஒரு பெண்கள் எப்படி வந்து பார்க்கப்படுறாங்க இது வந்து ஒரு அடிப்படைவாதம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது அப்படின் தான் சொல்லணும் சரி இதுக்கடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கூலில் அந்த பள்ளி கட்டிடுவாங்க பிரிட்டிஷ் கட்டிடுவாங்க அதுக்கு ஒரு ஆசிரியரை மெஹபூப் கான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வருவார் அவர் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வருவார் அவர் இஸ்லாமியர்னே ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க ரெண்டாவது அவர் காஃபீர் அப்படிம்பாங்க அதாவது குழந்தைகள் படிச்சுட்டா அவங்க டெவலப் ஆகி கேள்வி கேட்குறதுக்கு உண்டான ஆட்களாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை கொளுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு மைய பாத்திரமாக வருது இதில் வந்து இன்னொன்று வரலாற்று ரீதியாக பிரிட்டிஷ் வந்ததுனால அவங்க அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னொரு ஆங்கிளில் அவங்க வந்ததனால ஸ்கூல் வந்துச்சு ட்ரெயின் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு பேசிக்கான அடிமைத்தனத்தை உடைச்சாங்க அப்படிங்கிற பதிவுகள்லாம் இந்த நாவலில் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு நாவலாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க அடிப்படைவாதிகள் இருக்கிறப்ப இன்றைக்கி கூட நம்ம நிறையா சாமியார்கள்லாம் ஏமாத்துறத நம்ம பார்க்குறோம் நிறைய நியூஸ்கள் பார்க்குறோம் அந்த மாதிரி தங்கல் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கார் அவர் சொன்னால் அந்த இதுவே சமூகமே கேட்கும் அவரை பற்றின பகுதிகள் இல்லை அவங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க ஜின் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு ஜின்னுனால் ஒரு காற்று கருப்புன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்களை வச்சு எப்படி மக்களை வந்து அடிப்படைவாதியாகவே வச்சுருக்காங்க அதற்குண்டான பதிவுகளும் நாவலில் ரொம்ப அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு மதம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மதம் தான் அது எந்த மதமாக இருந்தாலும் அது அதுதான் இது இஸ்லாமிய சமூகத்தை ரொம்ப வந்து இப்போ தோப்பில் முகமது மீரான் அந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட அது வந்து சுய விமர்சனத்தோடையும் அந்த சமூகம் வளர்ந்ததோட விஷயத்தோடய வைக்கிறதில் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு எழுத்தாளராக அவர் வந்து வர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழில் வந்து மிக முக்கியமான நாவல்களில் இது ரொம்ப முக்கியமான நாவல் இதை விட சாய்வு கலைக்கு தான் சாகித அகாடமி விருது கிடச்சிச்சு மற்றபடி இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பதிவான நாவலாக இருக்குது ஒரு இனவரையியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப் சொல்லக்கூடிய நாவல்களில் ரொம்ப முக்கியமான நாவலாக ஒரு கடலோர கிராமத்தின் கதை இருக்குங்கிறதுல எந்தளவும் சந்தேகம் இல்லை தாண்டி ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து போக்கில் வந்து ஒரு கிராமத்தோட டிரான்சிஷன் இது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு குடும்பத்தோட வீழ்ச்சியை சொல்கிற நாவலுங்கிறாங்க நான் அப்படி பார்க்கல ஒரு சமூகத்தோட மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு நாவலாக பார்க்குறேன் இந்த அகமது கண்ணதுங்கிறவரு ஒரு வீழக்கூடிய வர்க்கம் தான் அந்த அதிகார வர்க்கம் உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய முகமது வந்து வளரக்கூடிய வர்க்கம்தான் ஸோ இந்த நாவல் நான் அப்படி தான் நான் வந்து அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறேன் தமிழை வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு நினைக்கிறேன் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய மொழியில் அந்த ஊருக்கு உண்டான மொழியில் இருக்கும் பட்டு அந்த அதை தாண்டி இந்த நாவல் வந்து ரொம்ப சிறப்பாகவே உள்ளே போகுது அப்படின் தான் சொல்லுவேன் ரொம்ப ஒரு நல்ல நாவல் அப்படின்னு சொல்லலாம் நன்றி